சோ ஹேகலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் ஆஃப் கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு உள்ள நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பப்ஜி மொபைல 1.0 வெர்ஷன் பீட்டா அப்டேட் வந்துருச்சு. சோ அதுல இருக்க ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் தான் இன்னைக்கு உள்ள நம்ம பார்க்க போறோம். நிறைய சேஞ்சஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. மெயினா பார்க்கப்படுறது என்னன்னா, தண்ணிக்குள்ள நம்மளால ரிவைவ் பண்ண முடியும். அதை பத்தியும் இன்னைக்கு உள்ள நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க, வீடியோக்குள்ள போற முடியுமா? மறக்காம டைசன் ஆஃப் கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகனோட கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளோட யூஐ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கைரோஸ்கோப் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் லாபியில் நிற்கும் போது ஃபோன் கையை ஆட்டினீங்க அப்படின்னா அந்த லாபி வந்து அசையும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பட்டனை வந்து அப்படியே டோட்டலாக அப்படியே க்ளோ ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மேப் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி சொல்கிறது, நியூ ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. மேப்லாம் வந்து எல்லாமே வெர்டிக்கலில் இருக்கிற மாதிரி, ஸோ ஆட்டோ மேட்ச் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு ஒரு யூஐ ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. சேர் பார்க்கு, ட்ரைனிங் கிரவுண்ட் எல்லாமே மேலே இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. புதுசாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து இந்த ஆரோ மார்க் இருக்கும் தெரியுங்களா, அந்த இடத்துல செட்டிங்ஸ், ஸோ அதுக்கப்புறம் மெயில் பாக்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள செட்டிங்ஸ்லாம் ஒரு சில சேஞ்சஸோட பண்ணியிருக்காங்க கைஸ். ஓகேங்களா, யூஏயில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது மிஷின்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மிஷின்ஸோட யூஏயும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிகலாக இருந்த விஷயத்த அப்படியே டோட்டலாக ஹரிசாண்டலாக மாற்றிருக்காங்க. கேட்டால் புது அப்டேட்டு அப்படின்றாங்க. ரிவார்ட்ஸ் எல்லாமே இப்போ சைடில் கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ மேலே டாப்பில் கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க கைஸ். புதுசாக இருக்குது. இன்கேஸ் ஒரு மேட்ச் போயிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, அந்த மேட்ச்சுக்கு வெளியே வந்தோடனே என்ன மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளியராக அது என்ன மிஷினை முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ தூரம் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இன்னொன்று, ரிவார்ட் கலெக்ட் பண்ணுற விதத்தை வந்து மாற்றிருக்காங்க. பின்னாடி ப்ளூ கலராக இருக்கும்ல, இனிமேல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர் போட்டு நடுவில் ஒரு ப்ளூ கோடு மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எனக்கு டோட்டலாக பிடிக்கவே இல்லை. ஸோ பழசு தான் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி, பழசு நல்லா இருக்கா இல்லை புதுசு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்மளோட லிவி கிளாசிக் மோடில் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது லாபிலேயே நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு இடம் மாதிரி இருக்குது, ஒரு கோடு போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் போய் நின்றீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் போய்க்கலாம், அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்துக்கலாம். ஆக்சுவலாக இது கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரீ ஃபயரில் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. இப்போ பப்ஜி மொபைல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க. இந்த ஜிப்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு. அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபீச்சரு. நம்ம நாக் ஆனதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போனோம்னா செத்து போயிடுவோம். இப்போ வந்து கிங் ஆஃப் ஃபேர் வந்து நாக் ஆகிட்டார், இப்போ தண்ணிக்குள்ளே போகிறார் பாருங்கள். ஆக்சுவலாக இந்நேரத்துக்கு அவர் வந்து பொட்டியாக மாறி இருக்கணும். பட் அந்த வயிற்றில் கையை வச்ச மேனிக்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரால் ஸ்விம் பண்ண முடியுது. இதுதான் புது அப்டேட்டு. ஸோ இந்த புது அப்டேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக இப்போ தண்ணிக்கிட்ட ஒரு பெரிய ஃபைட் எடுக்கிறப்ப நிறைய பேர் தண்ணியில் விழுந்து கூட செத்து போயிருக்க அனுபவங்கள் இருக்குது. ஸோ ஒத்த கையை வயிற்றில் வச்ச மேனிக்கே நீந்த முடியும். ஸோ நம்ம கிட்ட போனோம்னா ஒன்று பிகி பேங்க் ஆப்ஷன் காட்டுது, இல்லைன்னா ரிவைவ் ஆப்ஷன் காட்டு. தண்ணிக்குள்ளே ரொம்ப ஓரத்தில் இருந்தோம்னா அவரை நம்மளால் ஷோல்டரில் தூக்கி போட்டுட்டு கூட்டு போக முடியும். இப்போ ரொம்ப சென்டரில் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களால் ரிவைவ் பண்ணிக்க முடியும். இது ஒரு புது ஃபியூச்சராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு அந்த கடல் பக்கத்தில் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுக்கிறப்ப இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தண்ணிக்குள்ளே ரிவைவ் பண்ணுறது எப்படி இருக்குது? அடுத்ததான் இந்த லிவிக் மேப்புக்குள்ளே இறங்கினீங்க அப்படின்னா டீஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய ஷீல்டு வந்து கொடுத்துருவான். இது வந்து மேட்ச்சுக்குள்ளே இறங்கின உடனே உங்களுக்கு ஒரு ஷீல்டு வந்து ஃப்ரீயாக டீஃபால்ட்டாகவே கிடைக்கும். இந்த ஒரு இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கீழே இருந்து பறக்கி கூட எடுத்துக்கலாம். இந்த ஷீல்டு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒரு ஸ்குவாடுக்கே கவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது அவ்வளோ ஒர்த்து கிடையாது, ரொம்பவே ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிட முடியும். இப்போ கீழேருந்து கூட நமக்கு இந்த ஷீல்டு வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஷீல்டை டெஸ்ட்ராய் பண்ணி காட்டுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ புது விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம நியூ ஸ்டேட்டில் எப்படி எல்லா கண்ணுக்கும் டீஃபால்ட்டாக ஒரு ஸ்கோப் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஹாலோகிராம் ஸ்கோப் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஸ்கோப் வந்து எல்லா கண்ணுக்குமே வந்து டீஃபால்ட்டாக ஒரு ரெட் ஆட் வந்து இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு சிலருக்கு வந்து எடுத்தோடனே பிடிக்காது. பட் அக்யூரேசி நல்லா இருக்குது, நல்லாவும் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெட் ஆட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஷீல்டெல்லாம் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது, ஈஸியாகவே ஷீல்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட முடியும். இந்த ஸ்கோப் பற்றின உங்களோட ஒப்பீனியன் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக டெத் ரீகால் விஷயம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து கிங் ஆஃப் ஃபேரனை மாலி போட்டு சாகுறாரு. ஆக்சுவலாக வந்து தண்ணிக்குள்ளே போனால் நெருப்பு அணைதான்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனால் நெருப்பு அணையில் தண்ணிக்குள்ளே போகிறப்பையும் அந்த நெருப்பு எரிஞ்சு அவர் வந்து செத்து போயிட்டார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகிறப்ப தண்ணினால் சாகல, அவர் நெருப்புனால தான் செத்தார். அவர் செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அந்த ஆப்ஷன் கிட்ட போனீங்கன்னா எப்படி பேலோடில் ரீகால் பண்ண முடியுமோ ஒரு மிஷின் இருக்கும். அந்த இதில் வந்து ரீகால் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு வந்து செத்ததுக்கப்புறமும் ரீகால் ஆயிக்குவார். இது எத்தனை டைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல.
தெரியல. பட் ஆனால் இந்த இடத்துல எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. ஒருவேளை லிமிட்டட் டைமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டிஃபால்ட்டாகவே ரெட் ஆட் வந்து கொடுத்ததுனால இப்போ அடுத்த ஸ்கோப் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். அது செகண்டரி ஸ்லாட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கோப்புக்கு இடையிலையும் வந்து ஒரு க்ரீன் கலர் மார்க் வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எனிமி இண்டிகேஷன் மார்க்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. அங்கே பாருங்கள், மேலே ஏதோ ஒரு வேவ் மாதிரி காட்டும். இந்த நியூ ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேவ் மாதிரி தான் இருக்கும். ஒரு சர்க்கிள் மாதிரி ரொட்டேட் ஆன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஆங்கிளில் திரும்புறீங்களோ அந்ததுக்கு ஏற்ற மாதிரி அந்த எனிமி எந்த டேரக்ஷனில் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் அக்யூரஸியாக காட்டும். இது நல்லாவும் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். பட் ஆனால் இது வந்து நியூ ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. எனிமி உங்களை சுற்றி இருந்தால் அப்படின்னா அந்த வேவ் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி காட்டுறப்ப ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷனில் அந்த வேவ்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு நல்ல இண்டிகேஷன் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோப்புக்குள்ளே இருக்க அந்த இண்டிகேஷன் மார்க். நீங்கள் எனிமியை ஸ்கோப் பண்ணிங்க அப்படின்னா அந்த இண்டிகேஷன் மார்க் ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் ஸ்கோப் பண்ணி பார்க்குறப்ப எனிமி யாரும் இல்லைன்னா அது வந்து க்ரீன் கலராக தெரியும். இதே மாதிரி தான் வந்து கிராஸ் ஆருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எனிமி இப்படி கிராஸ் ஆரை மூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனிமி எவனாவது இருந்தானா அது ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலரில் வந்து மாறும். இது வந்து எனிமி வந்து ஏதோ புஷுக்குள்ளே மறைஞ்சிருந்தாலும் ஈஸியாக இண்டிகேட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா இப்போ ஒரு எனிமி வந்து ஒரு புஷுக்குள்ளே மறைஞ்சிருக்கான், நீங்கள் சும்மா ஸ்கோப் பண்ணி பார்த்தாலும் போதும் அந்த இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ இது வந்து இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்கனால இது ஒரு ஃபேரான கேம் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த ஸ்னேக்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் திறமையால் ஃபைன் பண்ணலை. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஒரு ஃபியூச்சர்னால ஃபைன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து இனிமேல் பாட்டெல்லாம் இனிமேல் சூப்பராக வந்து ஃபைட் பண்ணுது கைஸ். ப்ரௌன் பண்ணுது, த்ரோபிள்ஸ், அதாவது வந்து மாலி தூக்கி போடுது, ஸ்டன்னு தூக்கி போடுது, ஸ்மோக்கு, கிரினேட்லேருந்து எல்லாமே தூக்கி போடுது. முக்கியமாக ஜிகில் பண்ணுது, ப்ரௌன் பண்ணுது. ஓ மை காட், பாட்டு சூப்பராக ப்ளே பண்ணுது. பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. சீக்கிரமாகவே உங்கள் ஹெல்த்தை குறைக்கிற அளவுக்கு நல்லா ப்ளே பண்ணுது கைஸ். உண்மையாலுமே சொல்கிறேன், வேற லெவலாக ப்ளே பண்ணுது பாட்டு. இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து நார்மலாக தான் ஸ்கோப்பை மூவ் பண்ணுறேன், இனிமே எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஸ் ஆயிருக்கு சென்ஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலரில் வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு புஷு கீழே மறந்துருந்தாலும் ஸோ இப்படி சும்மா இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எனிமி இருந்தானா ஃபைன் பண்ணிட முடியும். அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது எனிமியை வந்து ஃபயர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஹெல்த் டேமேஜ் வாங்குறானா, எவ்வளோ டேமேஜ் வாங்குறான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோப்புக்குள்ளேயே வந்து நம்பர் வந்து தெரியுது. அதை வச்சு அவன் எவ்வளோ டேமேஜ் வாங்கியிருக்கான், ஸோ ரஷ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்துக்க முடியும். இது நிறைய கேமில் இருக்குது. ஸோ அதை வந்து பப்ஜியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் கிளாசிக் மோடு ப்ளே பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு கோல்டு கலர் காயின்ஸ் வந்து கிடைக்கும். எனிமையை கில் பண்ணுறப்ப கிடைக்கும். கீழே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஷாப்பில் உங்களால் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங்கில் வந்து அந்த ட்ராலி சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு சில பில்டிங்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. இந்த மேப்லேயே உங்களால் பார்த்துக்க முடியும். அந்த பில்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஒரு மிஷின் வந்து இருக்கும், வெண்டிங் மிஷின் மாதிரி. இந்த வெண்டிங் மிஷினில் போயிட்டு இந்த காயினை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான லூட்ஸை வந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல சென்டர் ஆஃப் த பிளேஸில் கொடுத்துருக்கனா அந்த இடத்துல எனிமி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக நம்மளால் ட்ராப் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்து இந்த வெண்டிங் மிஷினை யூஸ் பண்ணிக்கணும். பட் ஆனால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம டிடிஎம் ப்ளே பண்ணுறப்ப நம்ம புல்லட் ஃபயர் பண்ணால் அந்த புல்லட் போகிறது வந்து நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி கிளாசிக் மோடில் எனிமி வந்து ஃபயர் பண்ணனா அந்த புல்லட் வருது, அந்த எல்லோ கலரில் சிங் 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 சிங்னு கிராஸ் ஆகி போகிறதெல்லாம் வந்து தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபீச்சர் வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே ரிவைவ் பண்ணுறது தான். உங்களுக்கு இந்த அப்டேட்டில் என்ன ஃபீச்சர் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏகப்பட்ட சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ பார்ஃபன்ஸ் பை சீசன் கைஸ்.